ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான வீடியோ. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ் ஒரு மாதிரி மாறி இருக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா, முக்கியமாக இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்க போகிறவங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ் வேஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங் வீடியோ வேஸ்ட்டாக இல்லையாங்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சம் வாட்டை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு, த்ரோட்டை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வாய்ஸ் மாறி இருக்கலாம், மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கோர்ஸ் படித்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த சிந்தனை இருக்கும். அண்ட் ஆல்சோ எந்த கோர்ஸ் படித்தா நமக்கு எந்த மாதிரி வேலை கிடைக்கும், அண்ட் ஆல்சோ வந்து எந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும், அப்புறம் எந்த மாதிரி காலேஜஸில் படிக்கலாம், கேர்ள்ஸுக்கு எந்த கோர்சஸ் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போது நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இது தான் நமக்கு மெயினாக எடுக்கிறாங்க. இந்த கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 60% 80% ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஐடி அதுக்கப்புறம், ஸோ இது ஒரு 75% வச்சிங்கன்னா இது ஒரு 60% எடுப்பாங்க ஐடி. ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு கிடைக்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஓரியன்ட். இந்த ஐடி ஓரியன்ட் ஜாப்பில் என்ன சார், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், குவாலிட்டி செக்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஹேக்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஹேக்கராக இருக்கலாம், மொபைல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், நிறையா இருக்கலாம். இந்த சிஎஸ்சிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது ரெண்டும் இல்லாமல் இந்த உலகமே இல்லைங்கிறது நல்லா தெரியும். கம்ப்யூட்டர் இருக்கிற வரைக்கும் இந்த படிப்புக்கு மாசு அதிகம்தான். ஸோ அதனால தான் இந்த கோர்ஸ் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க, இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலாமா? நீ என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் உனக்கு தனியாக ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கும், அண்ட் இண்டஸ்ட்ரி ஏற்றுக்கும், அண்ட் ஆல்சோ ஐடி ஜாப்னாலும் உன்னை ஏற்றுக்கும். எங்கெல்லாம் ஐடி ஜாப்ஸ் கொட்டி கிடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூர், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஹைதராபாத். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி செக்டார்கள் குவிந்து கிடைக்கும் இடம். நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போனாலே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் காலேஜஸ் படித்தா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அதனால் நல்லாயிருக்கும். பிஎஸ்சி டெக்னாலஜி இன் கோயம்புத்தூர் அண்ட் கொங்கு காலேஜ் இன் ஈரோடு, வண்ணாரேமன், இந்த மாதிரி காலேஜ் ஒரு சில காலேஜ் தான் சொல்லியிருப்பேன். கிருஷ்ணா, குமரகுரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காலேஜஸ். அண்ட் தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது, இதெல்லாம் டாப் 10 அடங்கும். இந்த மாதிரி காலேஜஸில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. படிக்கிறவங்க படிச்சுக்கலாம், விருப்பம் இருக்கிறவங்க. ஸோ அடுத்து இசிஇ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங். கம்யூனிகேஷனுங்கிற வார்த்தையிலே வருது, எலக்ட்ரானிக்ஸும் தெரிஞ்சுக்க போகிறீங்க, கம்யூனிகேஷனும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கம்யூனிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து பேசுறது கிடையாது. கம்யூனிகேஷன் அப்படின்னா எஃப்எம்ஏஎம் ரேடியோ அண்ட் ஆல்சோ டிஸ்க் ஆண்டனாஸ், இந்த மாதிரி நிறையா ஓரியன்டெடெல்லாம் வரும், ஓகே? சிக்னல்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோல், மைக்ரோ ப்ராசஸர் நிறையா இருக்குங்க. அதனால் இந்த கோர்ஸ் தான் இப்போது 2022 ஹைப்பாக இருக்க ஒரு கோர்ஸ். அப்போ எல்லாருமே இசிஇ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதான் எடுக்க முடியும். ஸோ இசிஇ படித்தா நமக்கு ஐடிக்கும் போக முடியும், நம்மளால் எந்த ஜாபுக்கு வேணாலும் போக முடியும், எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாகவும் சரி, இல்லை கம்யூனிகேஷன் ஓரியன்டாகவும் சரி. இந்த உலகத்தில் இசிஇ படித்தா கண்டிப்பாக வேலை இருக்குது. என்ன காரணம் கேட்டால் இசிஇக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ நிறைய கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸோ ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் தானே. ஸோ அதனால் நிறைய உங்களுக்கு நிறைய ஸ்கோப்புகள் கொட்டி கிடக்குது. ஸோ அதனால் இசிஇ எடுக்கலாம், என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் படி. அடுத்து ட்ரிபிள்இ. ட்ரிபிள்இ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் 6 தான் வந்து எல்லாருமே எல்லா காலேஜ்லேயுமே மோஸ்ட்லி இருக்கும். அதனால் இந்த சிஎஸ்சி ஐடி எல்லாருமே செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவிலும் அப்படி தான், எல்லா காலேஜஸ்லேயுமே இருக்கும். மோஸ்ட்லி இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயுமே இருக்கும். செல்ஃப் ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இருக்கும். அதில் ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே எலக்ட்ரிக்கல் தாங்க. இனி வரப்போகிறது எல்லாமே எலக்ட்ரிக்கல் தான். பெட்ரோலியம் வேறு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, அடுத்த 30-40 பெட்ரோலியம் எல்லாமே தீந்துரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லாமே ஹைப்பாக இருக்க போகிறது எல்லாமே எலக்ட்ரிக்கல் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் இப்போவே எல்லாமே வந்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ எலன் மஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலியமாக நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காரு, ஸோ எலக்ட்ரிக்கல் கார்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக வந்திருக்கு. பைக்கெல்லாம் வந்தாச்சு, இப்போ
இப்போவே. ஸோ அதனால் எலக்ட்ரிக்கலுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சருக்கு. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் சொல்லலை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மோட்டர் ஜென்ரேட்டர் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், ஸோ பம்ப்பு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரிப்பிளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. எல்லா இடத்துலையும் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேணும். ஸோ அதனால் ஒரு மாலாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா செக்யூரிட்டி எல்லா இடத்துக்கும் எல்லா ஷாப்பிங் மாலுக்கும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிளி படித்தவங்க தேவை. ஸோ அதனால் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஸோ அதனால் ட்ரிப்பிளியும் ஸ்கோப் அதிகம். ஓகேவா, 2022 மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெக்கானிக்கல் வந்து பழைய கோர்ஸ் சார், எல்லாருமே வந்து எடுக்கிற கோர்ஸ் சார். இப்போ எதுக்கு சார் சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படி இல்லை, மெக்கானிக்கலுக்கு என்றைக்குமே ஸ்கோப் இருக்குது. மெக்கானிக்கலுக்கு கீழே இருக்கிறது தான் ஆட்டோமொபைல் வருது, ஆட்டோமொபைல் அண்ட் ஆல்சோ வந்து மெக்கட்ரானிக்ஸ். இந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ்னால் ட்ரிப்பிளியும் நமக்கு வந்து மெக்கானிக்கலும் சேரும், மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரிஞ்சது தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எல்லாமே. ஸோ மெக்கானிக்கல் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மெக்கானிக்கல் இருந்தால் எல்லாமே பிரிஞ்சு வரனால, எலக்ட்ரிக்கல் சரி இல்லை இசிஇ சரி எல்லாமே மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான். ஸோ மெக்கானிக்கல்லேருந்து எல்லாமே பிரிஞ்சு வருது. ஸோ மெக்கானிக்கலுக்கு ஸ்கோப் அதிகம் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே ஸ்கோப் அதிகமாக இருக்குது, நாங்கள் என்ன சார் எடுக்கிறது அப்படிங்கிட்டா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் படி இந்த டாப் 10 எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 6 உங்களுக்கு ஈஸியாக எல்லா காலேஜஸ்லையும் கிடைக்கும். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் எடுக்கலாமா சார், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இப்போது அதிகம். ஸோ இல்லைன்னு சொல்லலாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியில் எடுக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன சார், டீம்டு யூனிவர்சிட்டினா வேறு ஒன்றும் இல்லை தம்பி, அது வந்து அஃப்ளேட்டட் ஃபார் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃப்ளேட்டட் தான், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டினா டாப் காலேஜஸ் சொல்லுவாங்க, அதுக்கும் மேலே இருக்க காலேஜஸ் சொல்லுவாங்க, டாப் 10 மேலே. ஸோ இந்த மாதிரி பிஹெச்சி காலேஜ், பிஹெச்சி டெக், அவினாஷி லிங்கம் உமன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறையா இருக்குது, நான் தெரிஞ்சதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 காலேஜஸ் ஒன்றும் அதில் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஸ்கோப் அதிகம், உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் அதிகம். ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும், கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஹோப் அதிகம். ஸோ அடுத்தது சிவில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது, எல்லாருமே இப்போலாம் எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஆனால் சிவிலுக்கும் நம்ம ஸ்கோப் இருக்குது. சிவில் இல்லாமல் எதுவுமே இல்லை பாருங்கள், பில்டிங் அப்படின்னு கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா சிவில் தானே. ஸோ ஒரு சர்வே ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு இடம் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு இடம் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு லேண்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வராமல் அதை டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற பிளானிங்கே அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிவில் இன்ஜினியரிங். ஸோ அதனால் சிவிலுக்கும் ஸ்கோப் இருக்குது, எல்லா படிப்புக்குமே ஸ்கோப் இருக்குது, நம்ம எந்த துறையில் நம்ம ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறோங்க தான் மேட்ரே. ஸோ இப்போ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்மி எடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது எடுக்க போகிறது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுப்பாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கெமிக்கல் ஓரியன்டாக இருக்கும், ஏற்கனவே கெமிஸ்ட்ரி கஷ்டம்னு வேறு சொல்லுவீங்க. ஸோ இதில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான படிப்பு, இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. லேப் ஓரியன்டாக போகலாம், சயின்டிஸ்ட்டாக போகலாம், அண்ட் ஆல்சோ அதில் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரிக்கு போகலாம். கெமிக்கல் இல்லாத இடமே இல்லைங்க, எல்லாமே கெமிக்கல் தான். ஸோ ஒரு பெயிண்ட்னாலும் இருக்கட்டும், ஒரு ஆசிட்னாலும் இருக்கட்டும், ஒரு லிக்விட்னாலும் இருக்கட்டும், லிக்விட்னு வந்தாலே ஒரு கெமிக்கல் ஓரியன்ட் தான். ஸோ அதனால் கெமிக்கல் இல்லாத இடமே இல்லை, கெமிக்கலுக்கும் ஸ்கோப் அதிகம், ஆனால் நிறைய காலேஜஸில் கம்மி தான், சில காலேஜஸில் இல்லை. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சில காலேஜஸ் தான் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது வந்து கேர்ள்ஸ் எடுக்கலாம், கேர்ள்ஸுக்கு ப்ரிஃபரபுளான கோர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம், இல்லை வந்து இசி எடுக்கலாம், இல்லை சிஎஸ்சி ஐடி எடுக்கலாம். ஓகேங்களா, சாரி. ஸோ இந்த மூணும் எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது எடுக்கலாமான்னா ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கலாம் கேர்ள்ஸுக்கு, ஃபுட் டெக்னாலஜி எடுக்கலாமா சார் எடுக்கலாம் கேர்ள்ஸுக்கு, பயோடெக்னாலஜி எடுக்கலாமா எடுக்கலாம் கேர்ள்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் கேர்ள்ஸுக்கான கோர்சஸ்ன்னு சொல்ல வரல, ரெண்டு பேர்த்துக்குமே அஃபோர்டபுள் தான், பட் ஆனால் வந்து கேர்ள்ஸுக்குன்னு தனியாக சொல்லப்போனால் இந்த கோர்சஸ்லாம் பெட்டர் பெட்டர் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ் எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா 60 காலேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த நமக்கு வந்து நிறைய ஸ்கோப் நமக்கு அதை பற்றி தெரியறதில்ல, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெளியே வர்றதில்ல. ஸோ அதனால் கடந்த ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ தான் பசங்க மத்தியில் ஒரு ஃபேமஸாக இருக்குது. ஸோ இது படித்தா நீங்கள் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனா ரோபோட்டிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் சயின்ஸு, கேமிங், ஹேக்கிங், எல்லா கம்ப்யூட்டரைஸ்ட் ஓரியன்டும் உங்கள் கையில் தான். அண்ட் ஆல்சோ வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டானா என்ன, இப்போ டேட்டா கலெக்ஷன் எல்லாமே டேட்டா தாங்க, நீங்கள் என்ன பண்ணாலுமே இப்போ கூகுளில் என்ன பண்ணாலுமே அந்த டேட்டா தானே, எல்லா டேட்டாவும் நீங்கள் தான் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா சயின்ஸை பற்றி, டேட்டா அல்காரிதம் பற்றி படிப்பீங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து கேர்ள்ஸுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், எனக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அடுத்து ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் பெட்டராக இருக்கும் பாய்ஸை விட. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி பாய்ஸ் எடுக்கக்கூடாது சார்,
விருப்பம் இருந்தால் எடுக்கலாம், ஸ்கில்ஸ் இருந்தால் எடுக்கலாம், அவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பம் தான். சரிங்களா? சரிங்களா? ஃபேஷன் டெக்னாலஜி வந்து படித்தா என்னென்னா உங்களுக்கே தெரியும், ஃபேஷன் டெக்னாலஜிக்கு ஹோப் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. நம்ம அதிகப்படியான ஃபாரின்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோப் அதிகம், ஸ்கோப்பும் அதிகம். ஸோ அதனால் வந்து வெளியூரில் தான் இதுக்கு வந்து ஸ்கோப் அதிகம், நம்ம ஊரில் அவ்வளோக்கும் இல்லை. அதனால் இது படிக்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில்ஸ் இருந்தால் அதாவது என்னால் இது திறமை வளர்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். அடுத்து ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்டு ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபுட் ஓரியன்டாக நிறைய வேலை இருக்குது. ஓகேங்களா? கேட்டரிங்னு சொல்லுவாங்கல்ல, ஃபுட் டெக்னாலஜி படித்தா சமையல் படிக்கிறதுக்கு தான் போகிறான், சமையல்கார ஆயிடுவான், அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபுட் டெக்னாலஜி படிச்சிங்கன்னா செஃப் ஆகலாம், நிறைய 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 ஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபுட் செக்யூரிட்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் நல்லா இருக்கா இல்லையானுங்கிறத ஒரு இன்ஸ்பெக்டர்லாம், ஃபுட் இன்ஸ்பெக்டர்லாம். ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதிகங்க, ஃபுட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஜாப் அதிகம். அண்ட் ஆல்சோ வேலை வாய்ப்புகளும் அதிகம். ஏன் தெரியுங்களா? வேலை வாய்ப்பு வந்து நிறைய பேர் ஃபுட் டெக்னாலஜி எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இது வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபுட் டெக்னாலஜியும் எடுக்கலாம், என்னோடய ப்ரிஃபரன்ஸ். கேர்ள்ஸுக்கு இது அஃபோர்டபுளாக இருக்கும். பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி நீங்களே சொல்லுங்கள். இப்போ கொரோனான்னு வந்துருச்சு, இப்போ பாருங்கள் எனக்கே சளின்னு இருக்குது, இப்போ என்ன வைரஸ்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து கண்டறியது பயோடெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜி இல்லை அப்படின்னு எதுவுமே இல்லை. பயோ, பயோ தான் எல்லாமே, பயாலஜி அதுதான் எல்லாமே நம்ம உலகத்தில். ஸோ பயோடெக்னாலஜி நல்ல 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 ஸ்கோப் இருக்குது, ஃபாரின்லேயும் ஸ்கோப் இருக்குது, இங்கேயும் ஸ்கோப் இருக்குது, தமிழ்நாட்டிலையும். ஸோ அதனால் இந்த 11 கோர்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் படித்தா மட்டும் பார்த்தாது, அண்ட் அதுக்கான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு கோர்ஸ் போகணும். தனியாக ஒரு கோர்ஸ் மீன்ஸ் அது தனியாக ஒரு சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, ஸ்கோப் எப்படி இருக்குன்னு ஏரோநாட்டிக்ஸுக்கு தனியாக நான் போடுறேன். இப்போ இந்த 11 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா எதெல்லாம் எடுக்கலாம் கடைசியாக எங்கிட்ட கேட்டிங்கன்னா சிஎஸ்சிஐடி ஒரு ஆப்ஷனாக வைங்க, ஏன்னா எல்லாருமே எடுக்கிறீங்க, அதில் 75% பேர் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் நம்ம தனித்துவமாக தெரியணும். ஈஸியாக எடுக்கலாம், ட்ரிப்பிள் எடுக்கலாம். ட்ரிப்பிள் வந்து பசங்க மட்டும் எடுத்தால் போதும், கேர்ள்ஸ் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். அண்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம். ஸோ எனக்கு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பயோடெக்னாலஜி எடுக்கலாம். இந்த 5 கோர்சஸ் வந்து நல்ல 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 கோர்சஸ். இந்த வருஷம் 2022 அண்ட் 2025-26 முடிக்க போகிறவங்களுக்கு நல்ல ஹோப் இருக்கும், ஜாபும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த கோர்சஸ் எப்படியெல்லாம் இருக்கும், எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிக்கலாங்கிறது சொல்லலை, அது லட்சங்கள் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்குள்ள இருக்க திறமை தான் லட்சங்கள். சரிங்களா? நல்ல திறமை இருந்தால் ஹை ஹையாக போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக மேலே மேலே போகும்போது உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் படித்தாலும் பரானம் வந்து பார்த்திங்கன்னா 2-5 lakhs வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னா உங்களுடைய திறமை மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படித்தா மட்டும் பார்த்தாது, நீங்கள் தனித்துவமாக என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறீங்கிறது தான் மேட்ரு. ஸோ என்ன ஸ்கில்ஸ் சார் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈஸி படிக்கிறீங்க அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் பேஸில் ஜாவா, C++, PHP டெவலப்பிங் இந்த மாதிரி தனி ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் நீ என்ன கற்றுக்க போகிற, அண்ட் கம்யூனிகேஷன் ஓரியன்டாக நீ என்ன கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற, எதில் உனக்கு திறமை இருக்கோ அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து திறமை வளர்த்துக்கோ, கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோர்சஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் சாதிச்சு காட்டுங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 2022 இதுதான் ராக்கிங் ஆக போகுது. ஏன்னா 2020 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்த கோர்சஸ் எல்லாம் இது தான். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.